ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. விண்மேகமே விண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. விண்மேகமே விண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லும் ஆராதனை. நம்ம
பாதத்தில் நான் வைக்கப் போகிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை அவருடைய பாதத்தில் வைக்கப் போகிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நிச்சயமாய் நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் தருவாராக. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமாரின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு தாங்கும் மனவாளராய், அபிஷேகத்தை ஊற்றுகிற அபிஷேகநாதராய், ஆற்றலை தருகிற வல்லமையின் தேவனாய், மகிமைப்படுத்துகிற மறுரூப நாயகனாய் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மத்திலே கடந்து வரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வலதுகரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஓ ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எங்கள் திருச்சபையில் எழுந்தருளுவீராக. இந்த ஆராதனை நேரத்தில் எழுந்தருளுவீராக. தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது, தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ஒரு புதிய பலன் நம்மை நிரப்புகிறது. கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து ஒரு மேலே எழும்புகிற ஒரு உன்னத பலன், ஒரு புதிய பலன் நம்மை நிரப்புகிறது. வேதம் சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். நாம் கூப்பிட்ட நாளிலே நமக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆத்மாவில பலன் தந்து நம்மை தாங்குகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்க போகிறோம். பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். நாம் நன்மையால் நம் வாயை நிரப்புகிற, ஒரு வாயை விரிவாய் தர அவர் நன்மையால் நிரப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தமாய் வாய்களை திறந்து தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்தலாமா? மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கெம்பீரமாய் துதித்திடுவோம். கோர பயங்கர புயல்கள் நடுவீரில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீர்.
நீரைய சொல்லுமா கோர பயங்கர புயல்கள் நடுவே நேசக்கரன் கொண்டு காத்தீரையா சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா உன் கிருபை விலகாததே உன் வாக்கு மாறாததே உன் கிருபை விலகாததே உந்து வாக்கு மாறாததே கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை நன்றி சொல்வோம் ஒரு பகுதியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர் ஹல்லேலூயா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அற்புதங்களின் மூலம் அடையாளங்களின் மூலம் அவர் காண செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாதவர் அவரை தேடுகிறவர்களுக்கு நிறைவான பலனை தருகிற தேவனாகிய கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தலாம் பகிஞ்சன் முன்பு பந்தியொன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரே சொல்லமத்தித்து பகைஞ்ச முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரை கிருபை விலகாததே உன் வாக்கு மாறாததே உன் கிருபை விலகாததே ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா தேடி வந்து வாக்குகள் தந்து மறுபடி வாழ செய்தீரையா ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா தேடி வந்தாரே ஆசீர்வதித்தாரே அவருடைய கிருபை எவ்வளவு பெரியதா ஆண்டோடு நாம் மயப்படுவதாக கர்த்தர் நல்லவர் ஒரு புதிய பாடலை நான் பாட வேண்டும் என்று விரும்புகிறேன் உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா உமக்காய் வாழுவதே என் இதயத்தின் இயக்கம் ஐயா அமேன் ஹல்லேலூயா தேவனுடைய நாமம் மயப்படுவதாக கடந்த வாரத்தில் இந்த பாடலை பாட வேண்டும் என்று விரும்பினேன் இந்த பாடலை என்னமோ கேட்டவுடனே பாஸ்டர் மறைந்து போன பாஸ்டர் சந்திரசேகர் அவருடைய ஞாபகம் எனக்கு வருகிறது இந்த பாடலுடைய லிரிக்ஸ் இந்த பாடலுடைய டியூன் எல்லாமே கிட்டத்தட்ட அவர் எழுதுறது மாதிரி இருந்தது கடந்த வாரத்தில் அதனால தான் சந்திரசேகர் பாடலுடைய சில பாடல்களை நாம் பாடினோம் இந்த பாடலை பாட முடியவில்லை ஆனாலும் இந்த நாளிலே இதை பாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஹல்லேலூயா உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா உமக்காய் வாழுவதே இதயத்தின் இயக்கமே இந்த பாடலுடைய வரிகள் மாத்திரம் ராகம் ஒரு தேவனை மகிமைப்படுத்துகிறதாக மாத்திரமல்ல நம்முடைய உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கிற ஒரு ராகமாக இருந்தது பாடி ஆண்டவரை மேம்படுத்தலாம் கற்றுக்கொள்ளுங்க ரொம்ப எளிதான பாடல் தான் பாடி தேவனை மேம்படுத்த போகிறோம்
தேவாதே என் உள்ளத்தின் வாஞ்சையா உமக்காய் வாழுவதே என் இதயத்தின் ஏக்கமையா உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா உமக்காய் வாழுவதே இதயத்தின் ஏக்கமையா நீ செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணி எண்ணி பாடுவே நீ தந்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன் சொல்லுமா நீ செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணி எண்ணி பாடுவே நீ தந்த வாழ்க்கை துதித்தலுடனேவும் சந்நிதியில் வருகிறோம் சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம் கர்த்தரே நீர் பெரியவர் வானங்களில் நீர் உயர்ந்தவர் உலகம் தோன்றும் முன்னிருந்தவர் சகலத்தையும் உருவாக்கினவர் கர்த்தரே நீர் பெரியவர் வானங்களில் நீர் உயர்ந்தவர் உலகம் தோன்றும் முன்னிருந்தவர் சகலத்தையும் உருவாக்கினவர் நீர் இருந்தவர் இருப்பவர் முடிவு இல்லாதவர் இருந்தவர் இருப்பவர் முடிவு சிங்காசனம் இந்த பூமி உந்தன் பாடப்படி ஹல்லேலூயா அவருடைய மகிமைக்கு எல்லையே இல்லை என்று சந்தோஷமாய் பாடி திருப்பீர்கள் ஆமென் சர்வ லோகமும் பணிதிடும் சர்வ சிருஷ்டியின் நாயகன் வானங்களும் சிங்காசனம் இந்த பூமியும் உந்தன் பாடபடி சர்வ லோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே வானங்களும் சிங்காசனம் நாமத்தை உயர்த்தி கண்களை நாம்
வானத்துக்கு நேரே ஏறெடுத்து தேவனை உயர்த்த போகிறோம். கர்த்தரே நீ பெரியவர், வானங்களில் உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன் இருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். கர்த்தரே நீ பெரியவர், வானங்களில் நீர் உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன் இருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். Amen. Hallelujah. அன்றோடு நாம மயப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். மற்றொரு புதிய பாடலை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த பாட்டை அடிக்கடி கேட்பேன், ஆனால் அந்த பாட்டை பாடணும்னு ஒரு நாளும் தோணாது. ஏன்னா இந்த பாட்டினுடைய முதல் வரி வந்து பார்த்தீங்கன்னா எபிரேய பாஷையில் இருக்கும், பரூக் ஹபா பிஷேம் அடோனாய். என்ன சேம் ஹிம்லாம் வருது? ஆமாம், நம்ம பொதுவாக சேம் அப்படின்னா வெக்கம் அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆமாம், என் மகா கூட கேட்பா, காரில் அடிக்கடி போடுவோம் அந்த பாட்டை. அப்போ என் மகா எப்பயுமே கேட்பா, இது என்ன டேடி சேம்னு பாடுது, சேம்னு பாடுது. அவளுக்கு அது வித்தியாசமாக இருக்கும், அதை கேட்டே இருப்பா, எப்போ போட்டாலும் அந்த பாட்டை கேட்டே இருப்பா. ஆனால் ரொம்ப அதை ரசித்து கேட்டது கிடையாது, ஆனாலும் அந்த இசை பிடிக்கும். அதனால் இந்த பாட்டு வந்தோடனே வாலிமை கூட்டி வச்சுருவேன் காரில். நேற்று தினத்தில் இந்த பாட்டை அது என்னதான்னு பார்ப்போம், என்னதான்னு பார்ப்போம் அப்படின்னு அதை கவனித்து அதை கேட்க ஆரம்பித்தேன். அந்த பரூக் ஹபா பிஷேம் அடோனாய்ன்னு கூகுளில் டைப் பண்ணேன், உடனே அது சொல்லிச்சு, பிளஸ்ஸர் இஸ் ஹீ ஹூ கம்ஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கரங்களுடைய இரலை சொல்லுமா? ஹாலலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லிச்சு. பிளஸ்ஸர் இஸ் ஹீ ஹூ கம்ஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட். அண்ணாடாடா, இவ்வளோ நல்ல வார்த்தை, இவ்வளோ நாள் நம்ம இதை ஸ்கிப் பண்ணி போயிட்டோமே அப்படின்னு. ஆமென், ஹாலலூயா. தேவன் நாம் பயன்படுவதாக. இதை பாம் சண்டே அன்னைக்கு தான் பாடணும், பரவாயில்ல, இன்னைக்கு அதை கற்றுக்கொள்வோம். பாம் சண்டே அன்னைக்கு இன்னும் சந்தோஷமாக பாடுவோம். ஆண்டோடு நாம் பயன்படுவதாக. ஹாலலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறீர்கள்? ஹாலலூயா. பாருங்கள், தேசம் கொடுமையால் நிறைந்திடுதே, பாவம் பெருகிடுதே, ஒற்றுமை அன்பு குறைந்திடுது, கசப்பும் வளர்ந்திடுது. உண்மையா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இரத்தத்தின் விதைகள் விழுந்திடுதே, ஜபங்கள் பெருகிடுதே, தேசத்தின் எழுப்புதல் வெடித்திடவே, சேனைகள் எழும்பிடுதே. ஹல்லேலூயா. உறைந்து வாரமே மேசியாவை. இந்த பாடலை கற்றுக்கொண்டு நம்ம எழுந்து பாடப்போ. முதலாவது சரணத்தை நான் பாடும்பொழுது நீங்கள் கற்று, ரொம்ப எளிதான பாடத்தான். அன்று நாம் மேம்படுவதாக. மறந்து போகாதீங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கரங்குளத்தில் அல்ல சொல்லுமா, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். பாடி ஆண்டு மேம்படுத்தலாம். Baruch haba, bishem Adonai, baruch haba,
நிறைந்திடுதே, பாவம் பெருகிடுதே, ஒற்றுமை அன்பு குறைந்திடுதே, கசப்பும் வளர்ந்திடுதே, தேசம் கொடுமையால் நிறைந்திடுதே, பாவம் பெருகிடுதே, ஒற்றுமை அன்பு குறைந்திடுதே, கசப்பும் வளர்ந்திடுதே, ரத்தத்தின் நிறைகள் விழுந்திடுதே, ஜபங்கள் பெருகிடுதே, தேசத்தின் எழுப்புதல் வெடித்திடவே, சேனைகள் எழுப்பிடுதே, ரத்தத்தின் நிறைகள் விழுந்திடுதே, ஜபங்கள் பெருகிடுதே, தேசத்தின் எழுப்புதல் வெடித்திடவே, சேனைகள் எழுப்பிடுதே. பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். யாவரும் மேலும் என்று விரைந்து வாரும் மேசியாவே, தேசத்தை விடுவியும் ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா, வி தேங்க் யூ ஜீசஸ். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி வெளிப்பட்ட போது அவரிடத்துல பாவம் இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி வந்தவர். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் குற்றம் இல்லை. பிலாத்து ஆண்டவரை பார்த்து, இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். அப்படிப்பட்ட பரிசுத்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கரங்களை தேரலை சொல்லுமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, அவரிடத்தில் இருள் இல்லை. வேதம் சொல்கிறது, தீமை அவரிடத்தில் சேர்வதில்லை. வலது கரத்தை உயர் தேரலை சொல்லுமா? தீமை அவரிடத்திலே சேர்வதில்லை. கர்த்தர் உத்தமர், அவரிடத்திலே அநீதி இல்லை என்று வேதம் சொல்கிறது. தேவன் உத்தமர், அவரிடத்திலே அநீதி இல்லை, அவரிடத்தில் வேற்றுமை இல்லை, அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், அவர் உன்னதமான தேவன், அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தா எப்படி இருக்குங்க? கரங்குளி தரலை சொல்லுமா? நம்முடைய இந்த உலகத்தின் ஆட்சிகள் எல்லாம் பார்த்து, ராஜ்யங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு. ஆமா, இது மாறி அது வந்தா நன்மை நடக்குமா? அதுவும் இல்லை, அதுவும் இல்லை. இப்ப எதைத்தான் நம்ம சொல்ல? அவருடைய ஆளுகையை எதிர்பார்ப்போம். எத்தனை பேர் அலையிலேயே சொல்ல முடியும், ஹல்லேலூயா, மேசியா, மேசியா, ராஜாதி ராஜா, நீர் சீக்கிரம் வாரும் ஆண்டவரே. எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடும்படி அன்பாய் கேட்கிறேன். மீண்டுமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். Blessed is the man who comes in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். எல்லோரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு கூட பாடி ஆண்டவரை மயப்படுத்தலாம். தேசம் கொடுமையால் நிறைந்திடுதே, பாவம் பெருகிடுதே, ஒற்றுமை அன்பு குறைந்திடுதே, கசப்பும் வளர்ந்திடுதே, தேசம் கொடுமையால் நிறைந்திடுதே, பாவம் பெருகிடுதே, ஒற்றுமை அன்பு குறைந்திடுதே, கசப்பும் வளர்ந்திடுதே, ரத்தத்தின் விதைகள் விழுந்திடுதே, ஜபங்கள் பெருகிடுதே, தேசத்தின் எழுப்புதல் வெடித்திடவே, சேனைகள் எழுப்பிடுதே, ரத்தத்தின் விதைகள் விழுந்திடுதே, ஜபங்கள் பெருகிடுதே, தேசத்தின் எழுப்புதல் வெடித்திடவே, சேனைகள் எழுப்பிடுதே. பருக்கவா விஷேமருணாய், பருக்கவா விஷேமருணாய், பருக்கவா விஷேமருணாய், பருக்கவா விஷேமருணாய். மன்ன ஒரு விசை, பருக்கவா விஷேமருணாய், ஓ விரைந்து வாரும் நம் நடுவில் ஆளுகை செய்திடவே, திறப்பில் நின்று ஜெபித்திடவே, திரல்கள் எழுப்பிடுதே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி தகப்பனே. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் ஆளுகை செய்திடவே, திறப்பில் நின்று ஜெபித்திடவே, திரல்கள் எழுப்பிடுதே. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் ஆளுகை செய்திடவே, வல்லவர் எழுப்புவாரே, சிலுவை கொடி நம் தேசத்திலே சீக்கிரம் பறந்திடுமே. ராஜாக்கு தள்ளி
ராஜாக்களே கர்த்தர் எழுப்புவாரே சிலுவை கொடி நம் தேசத்திலே சீக்கிரம் பரவிடுமே கர்த்தர் ஹாலலூயா அவர் வரும் பொழுது அவருடைய ஆளுகை இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது அங்கே கண்ணீர் இல்லை கவலை இல்லை ஹாலலூயா துயரம் இல்லை வேதனை இல்லை துன்பம் இல்லை பாவம் இல்லை பசி இல்லை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆளுகையை சீக்கிரமாய் இந்த உலகத்தில் அவர் கொண்டு வரத்தான் போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹாலலூயா தேவனுடைய நாம மயப்படுத்தா கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹாலலூயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹாலலூயா உம்மை தவிர வேறு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்பா உம்மை தவிர வேறு எங்களுக்கு பற்றுதல் இல்லை ஆண்டவரே நீர் ஒருவரே என் நம்பிக்கை நீர் ஒருவரே எங்களுடைய அடைக்கலம் நீர் ஒருவரே எங்களுடைய கேடகம் உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஓ சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறவர் சிறுமைப்பட்டவனுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவர் ஹாலலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹாலலூயா உம்மை நம்பி இருக்கிறோம் உம்மை நம்பி இருக்கிறோம் நீர் எங்கள் ஜீவனின் பலனானவர் நீர் எங்கள் ஜீவனின் பலனானவர் எங்கள் ஆத்மாவில் பலன் தந்து எங்களை தாங்குகிற தேவன் ஓ எங்கள் உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறவர் ஓ புறமான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகுகிறான் என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி ஹாலலூயா ஹாலலூயா தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி உம்முடைய பலத்தை தந்து எங்களை ஆதரிக்கிற எங்கள் நல்ல நேசர் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் எல்லோரும் ஸ்தோத்திரம் அணி துதிக்கலாமா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹாலலூயா அதிகம் அதிகமாய் உம்மை நம்புகிறோம் அதிகம் அதிகமாய் உம்மை நம்புகிறோம் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஹாலலூயா உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் உம்மையே நாங்கள் பற்றிக் கொள்ளுகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹாலலூயா நன்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹாலலூயா Thank you Jesus We thank you Lord Oh hallelujah கடந்த வாரத்துல மலை ஏறுகிற ஒரு மனிதனுடைய வீடியோவை குரூப்ல போட்டிருந்தேன் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல ஆமா அதை பார்த்தா நமக்கே அப்படியே இருதயம்லாம் நின்ற மாதிரி இருக்கும் எத்தனை பேர் பாத்தீங்க எனக்கு தெரியல ஆனா அந்த வீடியோ கொஞ்சம் ஈஸியா பார்க்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னா அவன் சும்மா ஏறல முதுகுல ஒரு பாராசூட்டா கட்டியிருப்பான் முதுகில் ஒரு பாராசூட் ஒருவேளை அங்கேருந்து ஸ்லிப் ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் அடுத்த நொடி அந்த பாராசூட் பட்டன் அமுக்குன்னா அதை அவனை காப்பாற்றும் அதை அவனை காப்பாற்றும் ஒரு சின்ன பாராசூட் ஒரு சின்ன பேக் மாதிரி முதுகில் மாட்டியிருப்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் ஏற விமானத்திலிருந்து குதிக்கிறான் விமானத்திலிருந்து குதிக்கிறான் அந்த பாராசூட்டை நம்பி குதிக்கிறான் ஹாலலூயா ஹாலலூயா பாருங்கள் மனிதன் என்னென்னமோ காரியங்களை நம்புகிறான் எல்லாத்தையும் நம்புகிறான் ஒரு சின்ன காரியத்தை நம்பி உன் வானத்திலிருந்து குதிக்கிறான் உன் வானத்திலிருந்து குதிக்கிறான் சமீபத்தில் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பார்த்து கொண்டிருந்தேன் ஆமாம் பல லட்சம் லிட்டர் எரிபொருள் பெட்ரோலை விட பல மடங்கு அதிகமாய் பாருங்கள் பெட்ரோல் நம்ம வாகனத்தில் ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் இருக்குது அதை ஓட்டிகிட்டு போகிறக்கு நிறைய நேரம் பயமாக இருக்குது நம்ம காரில் ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் இருக்குது அதை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது மோதனா வெடிச்சிடும் அப்படின்னு லட்சக்கணக்கான லிட்டர் எரிபொருள் பெட்ரோலை பார்க்கிலும் பல மடங்கு வேகமாய் பற்றி எரிக்கிற எரிபொருளை ராக்கெட்டில் கட்டியிருக்கு அந்த ராக்கெட்டில் இவன் தொத்திக்கிட்டு போகிறான் விண்வெளிக்கு இப்போ
நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிற நாம் அவரை எந்த அளவாய் நம்ப வேண்டும்? ஓ ஹல்லேலூயா! தன் மாம்சத்தை நம்புகிற மனிதன் அதை எவ்வளவாய் நம்புகிறான்? ஹல்லேலூயா! தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற நாம் எந்த அளவாய் அவர் மேல் நம்பிக்கையுடையவர்களா இருக்க வேண்டும்? வலது கரத்தை உயர்த்தி, நீரே என் நம்பிக்கை. தாவீது அதான் சொல்றாரு, நீரே என் நம்பிக்கை, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா! உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா! நம்பிக்கிறேன் ஆண்டவரே, என் நம்பிக்கை உம்மீது இருக்கிறது படினாலே, என் விசுவாசமும் மீது இருக்கபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடைய உண்மையே நம்பி இருக்கிறபடியால் ஓ பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக் கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை துதிக்கலாமா? நன்றி, நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வச்சிருங்க. உம்மை தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினால் ஓ பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது. இயேசுவின் இரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். புதுகலம் கொண்டாட்ட சன்னிதானத்தில் புதுகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமானதமே, ஆனந்தமானந்தமே. என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமானந்தமே, என் அன்பரின் திருப்பாதத்தில் உன்னதமான கர்த்தரை உறைவிடமாய் கொண்டிருக்கிற நமக்கு, ஹல்லேலூயா! உன்னதமான தேவனை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற நமக்கு, ஹல்லேலூயா! எந்த தீங்கும் அணுகாதபடி காக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவரே நமக்கு பாதுகாப்பாய், அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நன்றி 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே கிருபையுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறோம் மகத்துவத்தின் நாயகனே உம்மை துதிக்கிறோம் உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா 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 தேவனாகிய கர்த்தர் வேதம் சொல்கிறது அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நமக்கு பலத்தை தருகிறவர் ஞானத்தை தருகிறவர் தேவனாகிய கர்த்தரே நமக்கு ஞானமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஹல்லேலூயா இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட இந்தளவாய் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு தேவையான பலத்தை தந்து நமக்கு தேவையான சுகத்தை தந்து நம்மை உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கிருபை அவருடைய தயவு எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும் நான் இன்றைக்கு இந்த அளவில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என் ஆண்டவராகிய இயேசு அவரையே நான் உயர்த்துகிறேன் அவரையே நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஹல்லேலூயா வேலை செய்வதற்கு தேவையான எனக்கு பலத்தை தருகிறவர் தேவன் ஓ ஹல்லேலூயா வேலை செய்வதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு தருகிறவர் தேவன் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் நன்மையான காரியங்களை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யும்படி என்னை பொருளாதாரத்தால் ஆசீர்வதித்திருக்கிறவர் என் ஆண்டவர் ஓ என்னை ஆசீர்வதித்திருக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் அதை சொல்லி துதிக்க ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது திரும்ப இடையிலே சொல்ல முடியும் ஹல்லேலூயா ஓ நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா வி தேங்க் யூ ஜீசஸ் இந்த நாளிலும் கூட அன்பு சகோதரனே உனக்கு விரோதமாய் பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா சொந்து போகாதே அவர் புதிய பாதைகளை திறக்கிறவர் எத்தனை பேரிலேயே சொல்ல முடியும் புதிய வாசல்களை திறக்க முடியும் புதிய வாசல்களை கர்த்தர் திறக்க வல்லமையுடையவராக இருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாருங்க பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் பாதைகள் அடைக்கப்பட்டிருந்தது பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் பாதைகள் அடைக்கப்பட்டிருந்தது இஸ்ரவேலருக்கு பாதைகள் அடைக்கப்பட்டிருந்தது செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹல்லேலூயா சவுலை தாழ்த்தி தாவீதை உயர்த்தின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் குழியில் போட்டப்பட்ட யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து அடிமையின் காரியங்களை எல்லாம் மாற்றி சிறைச்சாலையின் அனுபவத்தை மாற்றி சிங்காசனத்தில் அமர வைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் வல்லவர் அவருடைய கரத்தை உயர்த்தி நம்முடைய கரத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்தரிக்கலாமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா திறந்த வாசலை என் வாழ்க்கையில் திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ அடைக்காத ஆண்டவர் அல்லோ எப்படி பாடுவேனா எந்த இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா எந்த இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன் நெருக்கப்பட்டும் ஓடுங்கி நான் போவதில்லை சொல்லுமா சேர்ந்து உண்மையா நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் சாய்ந்தென்றுமே அப்பனின் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே மகனாக மகன்
பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிற நிரப்பப்பட்டேன் 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 ஆவியின் வல்லமையா நிரப்பப்பட்டேன் நிரப்பப்பட்டேன் நான் நிரப்பப்பட்டேன் ஆவியின் வல்லமையா நிரப்பப்பட்டேன் ஊற்று தண்ணீரே எல்லோரும் கரங்களை எல்லோரும் பார்க்காமல் விசுவாசோட கண்களை திறப்பீராக ஓ உம்மை தரிசிக்கும்படி உம்முடைய எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா 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 தகப்பனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா we thank you Jesus we thank you Lord hallelujah rika la dana mara dana mara bala bara dana mara bala ba we thank you master hallelujah we thank you Jesus we thank you Lord நம்முடைய மேலே அவர் அன்பு கூர்ந்து நமக்காய் பலியானார் என்று வேதம் சொல்கிறது. நேற்றைய தினத்தில் ஆண்டவருடைய சிலுவை அன்பை குறித்து நான் பேசினேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் அதிகமாய் அவர் கிருபை குறித்து பேசுகிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். அவர் சொல்கிறார், நான் பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். ஆனால் அப்படிலாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று நான் கருதுகிறேன், என் ஆண்டவராகிய இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினால் வரும் நீதியை நான் பற்றிக்கொள்வதற்காக, அவருடைய மரணத்தின் மூலம் எனக்கு கிடைக்கும் நீதியை நான் பற்றிக்கொள்வதற்காக, என்னுடைய சுய நீதியை நான் வெறுக்கிறேன், அவைகளை குப்பை என்று கருதுகிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், அவைகள் தேவனோடு அவரை ஒப்புரவாக்கவில்லை, தேவனோடு உறவாடும்படி அவருக்கு கிருபை தரவில்லை, ஓ தேவனுடைய குரலை கேட்கும்படி அவருக்கு கிருபை செய்யவில்லை, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும்படி அவருக்கு கிருபை செய்யவில்லை. ஆனால் என்றைக்கு கிருபையை பற்றி கொண்டாரோ
அன்றைக்கு அவருடைய குரல் அவர் காதுகளில் ஒலிக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லுகிறார். நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார். ஒரு புது மனிதனாய், தேவனோடு நடக்கிற ஒரு மனிதனாய், அவரோடு உறவாடுகிற மனிதனாய், அவருடைய சிங்காசன தண்டிக்கிற தைரியமாய் நெருங்கி வருகிற ஒரு கிருபையை தேவன் பவுலுக்கு தந்தார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், என் லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஹல்லேலூயா, வி தேங்க் யூ ஜீசஸ். உங்களுக்கும் எனக்கும் அதே பாக்கியத்தை தரும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே நமக்காய் மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அவருடைய அன்பை தியானித்த வண்ணம் ஒரு பாடலை பாடி நாம் முடிக்கப் போகிறோம். இந்த நேரத்திலும் கூட உங்கள் காணிக்கையில் கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நாம் காணிக்கையில் செலுத்தி நாம் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் முடிக்கலாம். வி தேங்க் யூ ஜீசஸ். கிருபையில் தகப்பனே, இந்த காணிக்கையில் நம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்த கிருபை பாராட்டு. நம்முடைய தயவு இரக்கம் கிருபை எங்களை தாங்கட்டும். தேவைகள் யாவையும் சந்திங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ லோர்ட். பிதாவானே தேவனே, தகப்பனே, தந்தையே, பிதாவான தேவனே, தகப்பனே, தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. சொல்லுமா, வல்லமையும் வல்லமையும் மகிமையும் மகிமையும் பலியானில் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர், கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானில் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி வல்லமையும் வல்லமையும் மகிமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உள்ளே தீடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உள்ளே தீடுவே. என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே
இயேசு ராஜனே எஜமானனே என் இயேசு ராஜனே எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே ஓ எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே ஹல்லேலூயா உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மைத்தான் நேசிக்கிறேன் பலியாகி என்னை மீட்டிரே பரலோகம் திறந்திரே நன்றி ஆண்டவரே ஆசீர்வதிங்க தொடர்ந்து எங்களோடு பேசுங்க கிரியை செய்யுங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் நமக்காரோம் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வி ஆர் பிளஸ்டட் பீப்புள் வேதம் சொல்கிறது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நாம் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாருங்கள் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் சொன்னார் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் யூ வில் பி எ பிளஸ்டட் பர்சன் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அப்போது ஆபிரகாம் அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அவன் வாழ்ந்தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் அவன் வாழ்ந்தான் ஆண்டவருடைய மகத்துவமான நாமம் மயப்படுவதாக அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் எப்படி இருப்பான் விதத்தில் பல ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம் பல தேவதாசர்களை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற காரியத்திற்கு ஆதாரமாய் சங்கீதம் முதலாவது சங்கீதத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆமென் ஹல்லேலூயா அந்த சங்கீதத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம் இதுதான் இன்றைக்கி நம்ம வாசிக்கிற சங்கீதம் சங்கீதத்தை உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆமென் வி தேங்க் யூ ஜீசஸ் இந்த மைக்கில் கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணி கொஞ்சம் ஹை கொஞ்சம் கூட்டுங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தானே செக் ப்ரைஸ் காட் போதும் வசலி ஆ போதும் நம்ம எவரும் சேர்ந்து வாசிக்கலாமா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் ஹல்லேலூயா இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு மூன்று அடையாளங்களை உங்களுக்கு காண்பித்து உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் உபாகமம் 33:29 வேதம் சொல்கிறது வாசிங்க ஆண்டி இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் ஹல்லேலூயா மோசே கடைசியா இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன சொல்றாரு நீ பாக்கியவான் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அன்பு தேவ பிள்ளைகளே நமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லை கிடையாது கரங்குடி தேரலை சொல்லுமா உங்க கூட வேலை பார்க்கிற எல்லாரையும் பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன் உங்கள் முதலாளியே விட பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கரங்குடி தேரலை சொல்லுமா ஹல்லேலூயா முதலாளி ஒரு சின்ன காரியத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டார் ஒரு சின்ன காரியத்தை கூட மன்னிக்க மாட்டார் ஒரு சின்ன காசுக்கு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருப்பார்
ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம எவ்வளவு காசையும் கர்த்தருக்காக எடுத்துக்கோ, கரங்குடி தேரலை சொல்லுமா, ஹல்லேலூயா. ஓ மன்னிக்கிறேன், எனக்கு விரோதமாய் பேசுறியா, நான் மன்னிக்கிறேன், நான் உன்னை பெரிதுபடுத்தவில்லை, ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கரங்குடி தேரலை சொல்லுமா, நீ என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு குறுக்க நிற்க முடியாது. தேவன் எனக்கு திறந்த கதவை உன்னால் அடைக்க முடியாது. தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன்னால் தடுக்க முடியாது. எத்தனை பேர் அலையிலேயே சொல்ல முடியும், ஹல்லேலூயா. நீ எனக்கு விரோதமாக என்ன பேசினாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது, ஏன்னா என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்க. எத்தனை பேர் அலையிலேயே சொல்ல முடியும், ஹல்லேலூயா. எவ்வளவு கெட்ட வார்த்தை நீ பேசினாலும் சரி, எனக்கு விரோதமாக எவ்வளவு தூஷணமாக பேசினாலும் சரி, எவ்வளவு அநியாயமாக எனக்கு விரோதமாக நீ செஞ்சாலும் சரி, எவ்வளவு எதிரான காரியங்களை தீமைகளை செய்யணும் நினைச்சாலும் சரி, எனக்கு ஒரு தீங்கு அணுகாது. நான் அதை பெரிதுபடுத்த போவதில்லை, நான் அதை உயர்த்தி பார்க்க போவதில்லை, நான் அதன் மேல் என் கண்களை வைக்க போவதில்லை. என்னுடைய கண்கள் எல்லாம் ஆண்டவர் மேல் இருக்கிறது. காரணம், என்னை நடத்துகிறவர் கர்த்தர், என்னை ஆசீர்வதித்திருக்கிறவர் கர்த்தர், என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். அவர் என்னை உயர்த்துகிறபடினாலே, அவர் என்னை நடத்துகிறபடினாலே, கண்களை அவர் மீது நான் வைத்திருக்கிறபடியாலே நான் முன்னேறி சென்று கொண்டே இருப்பேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் சிரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன், நல்லா இருன்னு சொல்லி வாழ்த்திட்டு போயிட்டே இருப்பேன், ஆசீர்வதித்துக் கொண்டு போவேன். கரங்களை தேரலை சொல்லுமா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காரணம், நான் யார், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்களை ஆத்மாவில் கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம், இருதயத்தில் கரங்களை வைத்து, ஐ எம் எ பிளஸ்ட் பர்சன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். காரணம், என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கர்த்தர் இருக்கா, உங்களோடு கர்த்தர் இருக்கிறாருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை பார்க்கலும் பாக்கியவான் உலகத்தில் வெறும் ஒருவரும் இல்லை. 84:5 சங்கீதத்தில் பாருங்க, சங்கீதம் 84:5 உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவனும் என்ன யாரா, பாக்கியவான். நான் நீதியாக நடக்கிறவங்க, நான் செம்மையாக நடக்கிறவன், நான் பாக்கியவான். ஐ எம் எ பிளஸ்ட் பர்சன், நான் பாக்கியவான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் நாம் மகிமைப்படுவதாக. நான் எதை கண்டும் பயப்பட போவதில்லை, எதை கண்டும் அஞ்சப்போவதில்லை. பாருங்க, தாவீது அவனுடைய மகனாகி அப்சலோமுக்கு பயந்து அவன் ஓடி போகும் பொழுது எதிர்த்தாப்புல ஒரு மனுஷன் வரான், சிமையின் ஒருத்தன். அவன் மண்ணை வாரி தூக்கி புழுதி அப்படி தட்டி, ஆமாம், தாவீதை சபிச்சுக்கிட்டே போகிறான். தாவீதை அப்படி சபிக்கிறான், தாவீதோடு கூட பெரிய பலசாலிகள் இருக்கிறார்கள். 100 பேரை ஒரே பட்டயத்தில் வெட்டி போடுற ஆள் தாவீது கூட இருக்குது. 500 பேரை கொன்று போடுகிற ஆள் தாவீது பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. இவன் ஒரு சிறுவன், ஒரு பலனற்றவன், தூசித்து கொண்டே போகிறான். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உங்களை தூசிச்சுக்கிட்டே போகிறானா, அவன் பலன் இல்லாதவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்குடி தேரலை சொல்லுமா, தாவீதிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்க, அவன் ஏன் தூசிச்சுக்கிட்டே போனோம், அவனை கொண்டு போட்டுறோம். தாவீது சொல்கிறார், இன்னும் அது மேலே அவன் கை அவன் பண்ணட்டும்ப்பா, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கட்டும், விடு, இன்றைக்கி அவன் நாள், அவன் தூசிக்கட்டும். அதை கேட்கிற கர்த்தர் எனக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிடுவார், அதை கேட்கிற கர்த்தர் எனக்கு ஒரு நீதியை கட்டளையிடுவார். கரங்குடி தேரலை சொல்லுவோமா, ஹல்லேலூயா. அப்போது அவன் நினச்சான், போகிற தாவீது திரும்பி வரமாட்டாருன்னு. அவ்வளோதான், தாவீது முடிந்து போனார், இல்லாமல் போனான், மடிந்து போனான், முடிந்து போனான் தாவீதுன்னு சொல்லி நினச்சான். ஆனால் தாவீது போகும்போது வெறுமையாக கஷ்டத்தில் போனார், வரும்போது ராஜாவாய் மகிமையாய் திரும்பி வந்தார். கரங்குடி தேரலை சொல்லுவோமா, பயந்து போனான் அவன், பயந்து போனான். தாவீதுக்கு முன்னாடி நடுங்கி தாவீதிட்ட வந்தான். தாவீது அவனுக்கும் இரக்கம் பாராட்டுகிறான். தாவீது திரும்பி ராஜாவாக வரும்போது கூட அவனை தூக்கியிருக்கலாம், ஆனால் அப்போ கூட அவன் இரக்கம் பாராட்டுகிறான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வலதுகரத்தை போய் திரளே சொல்லுமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரைட். இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனுடைய அடையாளங்கள் என்ன? முதலாவது ஒரு அடையாளத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 1:1 வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அப்போ முதலாவது அடையாளம் அவர் சொல்கிறாரு, ஒரு 3 விஷயத்தை சொல்கிறாரு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராம. என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னா, முதல் அடையாளம் என்னன்னா, உலகத்து நின்று பிரித்தெடுக்கப்பட்டவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன். கரங்குடி தேரலை சொல்லுமா, உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? யார் பெற்றுக்கொண்டவன்? உலகத்து நின்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன் தான் உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். அவன் பாவிகள் உட்கார இடத்துல இவன் போய் என்ன செய்ய மாட்டான்? உட்கார மாட்டான். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல இவன் போய் என்ன செய்ய மாட்டான்? உட்கார மாட்டான். பாருங்க, எபிரேயர் 11:11 நீங்கள் எடுக்கவனா, நேரம் இல்லை, நல்லா கவனிங்க. வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே, 24 மோசே பெரியவனான போது
பார்வோனுடைய குமார பார்வோனுடைய குமாரத்தியுடைய மகன் என்ன படுவதை அவன் என்ன செய்தானா? வெறுத்து. மோசே பெரிய மனிதனாய் ஆன பொழுது பார்வோனுடைய அரண்மனையில் இருப்பது அவனுக்கு கஷ்டமா இருக்குது. அரண்மனையில் இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. நல்லா கவனிங்க, அரண்மனையில் இருக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அரண்மனையில் இருக்கிறதுல ஏதாவது துன்பம் இருக்குமா? இன்றைக்கு நாம் பார்க்குற எகிப்தில் உள்ள பிரமிடுகள், எகிப்தில் உள்ள பிரமிடுகள் 4000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. 4500 வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக சொல்லணுன்னா 4500 years ago. மோசே இருக்கும்போதே, மோசேக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடியே பிரமிடு இருக்குது. இந்த பிரமிடு 500 அடி உயரம் கொண்டது. பல மில்லியன் டன் கற்கள் அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ ஒரு காரியத்தை எப்படி அன்னைக்கு செஞ்சாங்கங்கிறது இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் புரியல. இன்றைக்கு வரைக்கும் யாரும் புரியல. அது என்ன, பயங்கரமான ஒரு பாலைவனம், பல கிலோமீட்டர், நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் அந்த பக்கம் இருந்து பயங்கர. ஒவ்வொரு கல்லும் நம்ம பில்டிங் சைஸ் இருக்கும். நம்ம பில்டிங் சைஸ் இருக்கிற இந்த கற்களை அவர்கள் எப்படி கப்பலில் ஏற்றினாங்க தெரியாது. கப்பல்லேருந்து இவங்க கப்பலில் ஏற்றி நைல் நதி வழியாக கொண்டு வந்து இந்த வனாந்திரத்தில் பல கிலோமீட்டர் அவைகளை இழுத்துட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரமிடை கட்டியிருக்கிறான்னா, மோஸ்தே இருப்பதற்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடி, 1500 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பிரமிடை கட்டியிருந்தான்னா, அப்போ மோசே காலத்தில் அரண்மனைகள் எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. மோசேனுடைய நாட்களிலே எகிப்து எந்த நிலைமையில் இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளோ வசதிகள் இருந்திருக்கும். பார்வோனுடைய குமாரத்தின் மகள் என்னப்படுவதை அவன் வெறுத்து. ஏன்னா பாவிகளோடு அவனால் என்ன செய்ய முடியல, வாழ முடியல, உட்கார முடியல. வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் என்ன செய்தான், தெரிந்து கொண்டான். அதுதாங்க, அவன்தான் பாக்கியவான், அவன்தான் பாக்கியவான். மோசே ஒரு பாக்கியவான். அதனால தான் தேவன் அவருடைய ஜனத்தை வழிநடத்தும்படி, அவருடைய ஜனத்தை கானான் தேசத்துக்கு கொண்டு செல்லும்படி அந்த மோசேக்கு தேவன் கிருபை பாராட்டினார். வலது கரத்து உயர் தேரலே சொல்லுமா, ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடம் எவ்வளோ பெரிய இடமா இருக்கலாம், எவ்வளோ உயர்ந்த இடமா இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல பாவம் நடக்குதா, அந்த இடத்த விட்டு நீ வெளியே வா, உன்னை கர்த்தர் உயர்த்துவார். கரங்குழி தேரல சொல்லுமா, அது நமக்கு தேவை கிடையாது, அது நமக்கு தேவையில்லை. நான் இவ்வளோ உயர இடத்துல இருக்கிறேன் பாஸ்டர், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் சகிச்சுக்கணும், இதெல்லாம் பொறுத்துட்டு போகணும். இதை கொஞ்சம் நம்ம கவனிக்காமல் விட்டுறணும். நோ, அப்படி ஒன்று தேவை கிடையாது. மோசே அதை வெறுத்தான். அந்த அரண்மனையில் இருப்பதை அவன் வெறுத்தான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பது பார்க்கலும் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அதான் வேதம் சொல்கிறது, பாவிகளுடைய வழியில் நில்லாம, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராம. ஆமாம், இன்னைக்கு வாலிபர்களுக்கு தான் இந்த பிரசங்கத்தை பண்ணணும். வாலிப பிள்ளைகள்லாம் கீழே போயிட்டாங்க. அவர்களுக்கு இதை விட நல்ல ஒரு பிரசங்கத்தை நான் எடுத்து கொடுத்துருக்குறேன், அதனால் நல்ல வார்த்தைகளை கேட்பாங்க. ஆனால் நீ எங்கே போய் உட்கார்ற பாருங்கள். பரியாசக்காரரோடு உட்கார்றதுக்கு தான் இன்றைக்கி எல்லாருக்கும் எப்படி இருக்குது, இஷ்டமாக இருக்குது. ஏதாவது நாலு பொம்பளை பிள்ளைகளை கிண்டல் பண்ணிக்கிட்டு, பொம்பளை பிள்ளைகளை கேலி பண்ணிக்கிட்டு, கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, தூசண வார்த்தை பேசிக்கிட்டு, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க கெட்ட வார்த்தை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவன் கெட்ட வார்த்தை பேசணுன்னே அமைதியாக அந்த இடத்த காலி பண்ணி எந்திரிச்சு போய் பாருங்க, அடுத்த முறை பேசுறதுக்கு பயப்படுவான், அடுத்த முறை பேசுறதுக்கு பயப்படுவான். இந்த தெருவில் இருக்கிற ஒருத்தர் ஒரு நாள் வேற ஒருத்தனை திட்டார் என்கிட்ட பேசும்போது, நான் அப்படியே மெல்லாமல் அப்படியே நகண்டுட்டேன். ரெண்டாவது ஒரு தடவை செஞ்சேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளும் என்கிட்ட நம்மளை பார்த்தா பேசுவார், நல்லா பேசுவார், கெட்ட வார்த்தை ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டார், அடுத்தவனை பற்றி பேசுறது கூட. ஏன்னா நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேங்கிறது அவருக்கு தெரியும். நீங்கள் யார்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான் என்பதை இந்த உலகுக்கு தெரிவிங்க. கரங்குழி தரலே சொல்லுமா, சத்தமூர் அலையிலே சொல்லுமா, நீங்கள் பாக்கியவான் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும். ஆமாம், ஒரு தேவையில்லாத பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் அதை விரும்ப மாட்டீங்கிறது அவனுக்கு தெரியணும். நீங்கள் போனதுக்கப்புறமா அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, நீங்களும் சேர்ந்து தாளம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் உலகத்தை விட்டு வெளியே என்ன செய்யலை,
வரவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நடைக்கு ஒப்பனையாக வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நடை, கிறிஸ்டியன் வாக், கிறிஸ்துவோடு நடக்கிற ஒரு நடை, கிறிஸ்டியன் வாக், அப்ரைட், நீதியான ஒரு நடை, நீதியான ஒரு நடை. இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் டெய்லி நடக்கிறார்ல, அடிக்கடி அவரோடு சேர்ந்து வீடியோ என்ன செய்கிறாங்க, எடுத்து போடுறாங்க, அவருடைய நடைப்பயிற்சியை எடுத்து வீடியோ எடுத்து போடுறாங்க. முதலமைச்சரோடு கூட வாக் வித் சீஃப் மினிஸ்டர், அது மாதிரி இது நம்ம வாக் வித் காட். கரங்குளத்தை யாரால சொல்லுமா? ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான், காணப்படாமல் போனான்னு போட்டிருக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அதுபோல கிறிஸ்தவம் என்பது தேவனோடு நடக்கிற ஒரு நடை, ஆண்டவரோடு நடக்கிறோம். கரங்குளத்தை யாரால சொல்லுமா? எத்தனை பேர் அப்படி ஒரு உணர்வு இருக்குது உங்களுக்கு? ஆண்டவரோடு நான் நடக்கிறேன், தேவனோடு கூட நான் நடக்கிறேன். அப்புறம் தேவனோடு நடக்கிறவன் என்ன செய்வான் வேதத்தில்? அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், அவன் பாவிகளுடைய வழியில் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான், துன்மார்க்களுடைய ஆலோசனையை கேட்க மாட்டான், பரியாசக்காரர் உட்கார இடத்துல போய் என்ன செய்ய மாட்டான், உட்கார மாட்டான். சரி, எபேசியருக்கு திருப்பிக்கலாம், நேரம் அதிகமாகுது. அதில் இந்த நடக்கிறத பற்றி நல்லா எழுதியிருக்கிறார் பவுல். அதிலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். எபேசியர் 4:1 வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்போ நம்மளை தேவன் அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார். கரங்குளத்தை யாரால சொல்லுமா? சத்தம் உரலிலே சொல்லுமா? மகிமையான பரலோகத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்போது ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் என்பதை அறிந்து நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்ன செய்யணுமா? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். பாருங்க, தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதுக்கு எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நம்ம என்ன செய்யணுமா? நம்ம நடக்கணும். 17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாமல் இருங்கள். போதும், நீங்க வீணான சிந்தையில என்ன செய்யாதீங்க, நடக்காதீங்க. 4:22 அவர் சொல்றாரு, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் கெட்டு போகிற இச்சையிலானாலும் பழைய மனுஷனை களைந்து போட்டு, பழைய மனுஷனெல்லாம் என்ன செஞ்சிருங்க, களைஞ்சு போட்டு, நடக்கை, வீணான நடக்கை, மோசமான நடக்கை அது உங்களுக்கு வேண்டாம். இந்த உலகத்தின் நடக்கை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு வேண்டாம். இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் முன்னாடி நம்ம அப்படி தான் நடந்தோம். முந்தின நடக்கை, வீணான நடக்கைன்னு என்ன? 2 பாருங்க, எபேசியர் 2:2 எபேசியர் 2:2 அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக, உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே. போதும் போதும் ஆண்டி, நல்லா கவனிங்க, பாருங்க என்ன நடக்கை. முன்னாடி எப்படி நடந்தோமா? மாம்ச இச்சையின்படி நடந்தோம், வீணான நடக்கையின்படி நடந்தோம். வீணான நடக்கை, ஆமாம், எதுக்குனாலும் சும்மா ஒரு நோக்கமில்லாத ஒரு வாழ்க்கை, நோக்கமில்லாத நடக்கை. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், ஞாபகத்துக்கு வருது. ஒரிசாலுக்கு ஊழியத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். இப்போ ஒரிசாக்கு அந்த மிஷினரி ஊழியத்தை பார்வையிடுறதுக்காக போயிருக்கும்போது போண்டோ அப்படின்னு அங்கே ஒரு ஜன மக்கள், அந்த போண்டோ மக்கள் அவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆதிவாசி மாதிரி இருப்பாங்க. பாதி பேர் ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டாங்க, வில் வைச்சிருப்பாங்க, விஷ அம்புகள் வைத்திருப்பார்கள். இப்போ அவர்கள் எடுத்து அவர்கள் மத்தியில் ஊழியத்தை செய்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போது அவங்க மத்தியில் எங்களுடைய நண்பர் டாக்டர் அலெக்ஸ் அவர்கள் நல்ல ஊழியம் செஞ்சு அவர் ஒரு அங்கே ஒரு நல்ல ஒரு இதை ஏற்படுத்தியிருந்தார். அதனால் அவர் மட்டும்தான் அங்கே போக முடியும். கலெக்டர் அடிக்கடி வருவாங்க, கலெக்டர் வந்தால் கூட இவரை கூட்டிகிட்டு தான் அங்கே என்ன செய்ய முடியும், போக முடியும். இவர் இல்லாமல் போனால் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா விச அம்புகள்லாம் வச்சுருப்பாங்க அவங்க, ரொம்ப ஆபத்தான ஒரு இடம்.
ஆனால் இவர் அவர்களுக்கு அன்பு செலுத்தி மருந்துகளை கொடுத்து அநேக வியாதிகளை குணமாக்கி ஊழியம் செஞ்சு ஒரு நல்ல ஒரு இதை ஏற்படுத்தி வச்சிருந்தார். இப்போ அங்கே போனோம்னா எங்களுக்கு ஒரு 5-6 சென்டென்ஸ் அவர் சொல்லி கொடுத்துருந்தார். எங்கே போகிறீங்க, உங்கள் பேர் என்ன, இது மாதிரி ஒரு 5-6 சென்டென்ஸ் அவர் அவங்க பாஷையில் சொல்லி கொடுத்துருந்தார். ஆனால் எந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்டாலும் அவங்க சொல்கிற ஒரே பதில் சொரவு அப்படிமா. எந்த கேள்வியை கே எங்கே போகிறீங்க, சொரவு. நல்லா இருக்கீங்களா, சொரவு. நான் இவங்க என்னங்க என்ன கேள்வியை கேட்டாலும் சொரவு, இது ஒரு தவிர இவங்க பதிலே தெரியாதா. அப்போ அவர் சொன்னார், இவங்களுக்கு என்னப்பா எதை பற்றியும் கவலை கிடையாது, உனக்கு ஏதாவது சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இவ்வளோ இருக்குது. இவங்களுக்கு என்ன, இவங்க பாட்டு காட்டில் என்ன செய்வாங்க, சுற்றி வருவாங்க, ஏதாவது பழங்களை பறித்து என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அவங்ககிட்ட போய் எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்டால் அவனுக்கு தெரிஞ்சாதானே. காலையில் கிளம்பினா அப்படி சும்மா கொஞ்சம் தூரம் போவான் வருவான், எங்கே போகிற, எதை செஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதை கேட்டாலும் சும்மா. சொரவுனா என்னது, சும்மா சும்மா போயிட்டு சும்மா இருக்கிறேன். ஆமாம், ஏன்னா அவனுக்கு எதையுமே நோக்கமே கிடையாது, எதிர்மலையும் பிடிப்பு கிடையாது, இன்னொன்று எதுவும் கிடையவும் கிடையாது. சும்மா ஒரு கொட்டாயம் மாதிரி ஒரு இதை போட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோதான். அதுதான் அவங்களுக்கு என்னது, வீடு. இவங்களுக்கு ஒரு ஸ்கூல் கட்டி கொடுப்போம்னு சொல்லி அரசாங்கம் நல்ல ஒரு இந்த இண்டஸ்ட்ரியல் ரூஃப் போட்டு இவங்களுக்கு இது போட்டிருந்துச்சு. இவர் கூப்பிட்டு போய் காட்டினார், அதை அந்த அந்த போட்டிருந்த ரூஃபை பூரா பிடுங்கி எல்லா வீட்லேயும் ஆளாலும் கொண்டு ஒன்று வச்சுக்கிட்டான். ஒவ்வொரு தகரத்தை மேலேருந்து பார்த்தா ஒரே ப்ளூ கலராக தெரியுது, இதுதான் அவங்களுக்கு கட்டின ஸ்கூலு. இந்த ஏரியாவுக்கு எப்படியா தண்ணி கொண்டு வருவோம்னு சொல்லி வேற ஒரு இடத்துலேருந்து தண்ணி கொண்டுட்டு வரக்கு தண்ணி குழாய் போட்டால் ஒவ்வொரு குழாயும் பிடுங்கி ஆளாளுக்கு ஒவ்வொரு வீட்டில் என்ன செஞ்சுருக்கிறான், வச்சுருக்கிறான். அது எதுக்குமே பயன்படுத்தலை, சும்மா தான் இருக்குது. அது எதுக்காவது பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, அதுவும் கிடையாது, சும்மா இருக்குது. ஆனால் கேட்டால் சொரவும்மா. அது மாதிரி வீணான நடக்கை, பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. காலையில் எழுந்திரிச்சா அப்படியே போகிறது வர்றது சுற்றி வர்றது. நிறைய வாலிபர்கள் அப்படி தான் இன்றைக்கி மாறிட்டாங்க. அது மாத்திரமல்ல, இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடி மாம்ச இச்சையின்படி மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. அப்போது ஆசீர்வதிக்கப்பட்டவனா வேணா சொல்வானா, நோ. நீ நினச்சதை என்னால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நான் முந்தின ஆள் கிடையாது, நான் பழைய மனுஷன் கிடையாது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கரங்கொழி தேரலை சொல்லுமா, நான் புதிதாக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவ மனுஷன், நான் தேவ பிள்ளை. ஆமாம், இப்போ ஒருத்தவங்க நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க. பதிலுக்கு கேவலமாக பேசுறது தான் உலக வழக்கம் இல்லையா. பதிலுக்கு நீ ஒரு அடி அடிக்கிறியா, என்னால் 10 அடி என்ன செய்ய முடியும், அடிக்க முடியும். அதுதான் உலக வழக்கம். ஆமாம், ஆனால் உலக வழக்கத்தின்படி நடவாமல் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்யாமல் கோபாக்கினியின் பிள்ளைகளைப் போல உலகத்தில் இருக்கிற மற்றவர்களைப் போல சுவாபத்தில் நம்முடைய இயற்கை சுவாபம் எப்படியோ அப்படி இல்லாமல் அதை மேற்கொண்டு தேவ பலத்தினாலே மேற்கொண்டு தேவ சாயலாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை பாருங்கள் எப்படி நடக்கணுமா. 5:2 பாருங்க, திருப்பி பாருங்க, அது 2 அதிகாரத்தை திருப்பி எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக நம்மை தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்க எப்படி நடந்துக்கணுமா, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் சரீரத்தை சுகந்த வாசனையாக பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் தேவன் அன்பு கூர்ந்தது போல அன்பிலே நடந்து கொள்ளுங்க. அடுத்த வசனத்தில் சொல்லுது, வெளிச்சத்தின் பிள்ளைகளை என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்க. சரி, ரைட். அப்போது நீங்கள் வேதத்தில் யோவான் 18 எடுக்க வேணாம், நீங்கள் எடுத்து பார்த்தீங்க. யோவான் 18 நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்வதை குறித்து அவர் தம்முடைய சீசரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போது பேதுரு சொல்கிறாரு, பேதுருட்ட சொல்கிறாரு, பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் சாவிலும் மரணத்திலும் நான் உண்மை விட்டு என்ன செய்வதில்லை, பிரிவதில்லை. நீர் எங்கே போனாலும் நான் உங்கள் கூட என்ன செய்வேன், வருவேன். நீர் என்ன செஞ்சாலும் உண்மை கூட தான் இருப்பேன், உண்மை விட்டு என்ன செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை விட்டு பிரிக்கப்படும் காலம் வந்து விட்டது. பேதுரு சொல்கிறார், உங்களை விட்டு என்ன என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், சேவல் கூறுறதுக்கு முன்னாடி 3 தடவை என்ன செய்வேன், மறுதளிப்பேன். இப்போ ஆண்டவரோடு கூட இருக்கிற வரைக்கும் இவர் நல்லா தாங்க இருந்தார். ஆனால் அதுக்கப்புறமா இவர் எங்கே போய் உட்கார்றாரு, அது நீங்கள் 18:18 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குளிர்காயும் குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள்.
கரி நெருப்பு உண்டாக்கி அங்கே குளிர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோட போய் இவர் போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே இப்ப பேச்சு என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அவங்க கேட்கறாங்க, நீ இயேசு கூட உள்ள வந்தானே அப்படின்னு. இயேசுவா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறமா ஒரு வேலைக்காரம்மா வந்து கேட்குது, லூக்கா 22 வாசிக்கிறோம் எடுக்கவேனா. அப்போ இவன் சொல்றான், வேதம் சொல்கிறது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இப்போ நம்ம யாரு கூட இருக்கிறோம், அதனாலதான் வேதம் சொல்கிறது துன்மார்க்களுடைய வழியிலே நடவாமல், பாவிகளுடைய பாவிகளுடைய வழியில் நடவாமல், துன்மார்க்களுடைய ஆலோசனை எப்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நடவாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காந்தீங்கன்னா நீயும் பரியாசம் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், பண்ண வேண்டியிருக்கும். பரிசுத்தவான்களோடு உட்காந்தீங்கன்னா நீயும் பரிசுத்தமாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். கரங்களை தேரால சொல்லுமா, ஹல்லேலூயா, ரைட். அப்போது முதலாவதாக செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 2 வாசிக்கலாம், சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேத வார்த்தையினாலே தன்னை முற்றிலுமாய் நனைத்தவன், வேத வசனத்தில் நனைந்தவன், மூழ்கினவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய அடையாளம், ஒருவன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னால், ரெண்டாவது அவனுக்குரிய அடையாளம் என்னன்னா, அவன் வார்த்தை வேத வசனத்திலே அவன் மூழ்கி இருப்பான். அவன் வாயை திறந்தால் வேத வசனம் வரும். கரங்குடி தெரியல சொல்லுமா, அவன் வாயை திறந்தாலே வசனம் வரும். இப்போ இந்த வேத வசனத்தினால் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் நீங்கள் நிரப்ப வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏன் வேத வசனத்தினால் நம்ம நிரப்பணும், வேத வார்த்தையினால் நம்ம ஏன் நிரப்பணும் பாருங்க. யாரோ ஒருத்தவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, உடனே நமக்கு ஏதாவது பதில் செய்யணும்னு சொல்லி உடனே வேகம் வரும், உடனே ஏதாவது செய்யணும்னு சொல்லி. ஆனால் வசனம் உள்ளே இருந்தால் வசனம் சொல்லும், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ யாரோ ஒருத்தவங்க நம்மகிட்ட சண்டை போடுறாங்க, நமக்கும் பதிலுக்கு சண்டை போடணும்னு வேகம் வரும், ஆனால் உடனே உள்ளிருக்கிற வசனம் சொல்லும், சாந்த குணமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை என்ன செய்வாங்க, சுதந்திரிப்பாங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க உதவி நம்மகிட்ட கேட்பாங்க, உடனே நம்ம மனசு சொல்லும், நமக்கே இல்லை, நமக்கே இல்லை, நம்ம எங்க அவங்களை போய் கொடுக்க. ஆனால் வசனம் உள்ள இருந்தால் வசனம் சொல்லுவோம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்க, இரக்கம் பெறுவாங்க. ஒரு நண்பன் ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், ஒரு பாவமான செயல், ஒரு துன்மார்க்கமான செயலை செய்யறதுக்கு நம்மளை கூப்பிடுவான். வசனம் உள்ள இருந்தால் வசனம் ஒன்றே உள்ள சொல்லுவோம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்போ வசனம் உள்ள இருந்தா அந்த வசனம் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்குங்க. நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொன்னால் வசனம் உள்ளிருந்து பேசிக்கொண்டே இருக்கும். வார்த்தையால நிரப்புங்க, வசனத்தால நிரப்புங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கரங்குழி தேரால சொல்லுமா, ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்க 1950 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யார் நிலாவுக்கு முதல்ல போவது அப்படிங்கிற ஒரு ஃபைட் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. யார் முதல்ல நிலாவுக்கு போவது? அப்போ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கரமான ஒரு ஒரு யுத்தம் நடக்கிறது, ஒரு கோல்டு வார். யார் முதல்ல நிலாவுக்கு போறது அப்படின்னு சொல்லி தீவிர ஆராய்ச்சியில் இருக்கிறாங்க, தீவிரமாய் பல காரியங்களை அவர்கள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ரஷ்யா அதில் முந்திக் கொண்டது, அமெரிக்க தேசத்தை பார்க்கலாம் ரஷ்யா முந்திக் கொண்டது. முதன் முதலாய் விண்வெளிக்கு ஒரு நபரை அனுப்பினது, புவியீர்ப்பு விசை இல்லாத இந்த பூமியில் அட்மாஸ்பியர் இருக்குல்லையா, அந்த அட்மாஸ்பியர் லேயரை தாண்டி அதுக்கு வெளியில் ஒருத்தர் அனுப்பிச்சு. அவர் பேர் யூரி ககாரின். இந்த யூரி ககாரின் என்ற ஒரு மனிதரை ரஷ்யா விண்வெளிக்கு அனுப்பியது. அவர் விண்வெளிக்கு, அவர் தான் முதன் முதலாய் விண்வெளிக்கு போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி வந்தவர். ஒரு சின்ன ஒரு இந்த உலக உயரத்துக்கு ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும் இரும்பில், அதுக்குள்ளே இவர் இருப்பார். அது வானத்துக்கு போயிட்டு வானத்திலேருந்து திரும்ப பூமியில் வந்து கடலில் வந்து விழுந்துடும், அதுக்குள்ள இவர் இருப்பார். இவர் வெளியில் போக மாட்டார், உள்ளே இருப்பார். விண்வெளிக்கு இவர் முதலாவது போயிட்டு வந்து இவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா?
முதல் வார்த்தை, இவர் சொன்ன வார்த்தை, விண்வெளிக்கு போய் பார்த்தேன் அங்கேயும் கடவுள் இல்லை. விண்வெளிக்கு போய் பார்த்தேன் அங்கே கடவுள் இல்லை. There is no God. I searched the heavens. There is no God என்று சொல்லி அவர் சொன்னார். அவர் தான் முதல் முதலாய் சொன்னவர். அமெரிக்க தேசம் பாதிச்சு நம்ம எப்படியாவது விண்வெளிக்கு போய் வசனத்தை சொல்லணும். கரங்குளி தேரில் சொல்லுமா? எதை சொல்லணும்? வசனத்தை சொல்லணும். இவங்க தீவிரமாக முயற்சி பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ள ரஷ்யா இன்னொருத்தரை அனுப்புது. வெலண்டினா டெரஸ்கோவா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க தான் முதல் பெண் விண்வெளிக்கு போனவங்க. அவங்களே ரஷ்யா தான் அனுப்புச்சு. அந்த அம்மாவும் அதே தான் சொல்லுது. There is no God. கம்யூனிசத்தை அவர்கள் உலகின் தலை சிறந்தது, நாங்கள் தான் பெரியவர்கள் என்று நிலைநாட்டும்படி கடவுள் இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் அதை தாண்டி அவங்களால போக முடியல. எப்படியாவது நிலாவுக்கு போயிடணும்னு சொல்லி கோடிகளை கொட்டி ஆராய்ச்சி செஞ்சாங்க. கோடிகளை கொட்டி ஆராய்ச்சி செய்தார்கள். ஆனால் அமெரிக்க தேசம் நிலாவுக்கு போய் நிலாவிலே தரை இறங்கும்படி தேவன் அமெரிக்க தேசத்துக்கு கர்த்தர் உதவி செய்தார். கரங்குளி தேரில் சொல்லுமா? நிலாவுக்கு போய் தரை இறங்கின பொழுது 1969 1969 வருஷம் நம்மளை பாதி பேர் நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் நிலாவிலேயே போய் என்ன பண்ணிட்டான்? காலை வச்சிட்டான். அவர் போய் முதலாவது அங்கிருந்து பேசின வார்த்தை சங்கீதம் 8 3 வசனம், நீர் உண்டாக்கிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நினைக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்ற வேத வசனத்தை தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் முத முதலாக அங்கிருந்து என்ன செஞ்சார் சொன்னார். அப்போ பாருங்க, ஒரு வெறி ஒரு வைராக்கி அவனுக்கு, கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரே அங்கே போய் வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். நிலாவில் போய் வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அது மாத்திரமல்ல, நிலாவிலே அநேக காரியங்களை இவருக்கு முதலாவது போகும்போது வச்சுட்டு வந்தாங்க. ஒருவேளை வேறு கிரகத்திலேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்தால் அவன் நம்மளை பற்றி தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இவங்க ஒரு சிலது வச்சுட்டு வந்ததில் மிக முக்கியமானது வேதம். கரங்குளி தெரியல சொல்லுமா? வேதம். அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேதத்தை உயர்த்து. அமெரிக்க தேசம் நிலாவுக்கு பல தடவை அன்னைக்கு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த தடவை போகும்போது ஒரு பைக்கை கொண்டு போய் நிலாவில் போய் பைக்கை ஓட்டி பார்த்தான். அதுக்கப்புறம் அடுத்த தடவை போகும்போது ஒரு கார் எடுத்துகிட்டு போய் நிலாவில் போய் காரை ஓட்டி பார்த்தான். அதுக்கப்புறம் போதும்டா, நிலாவில் ஒன்றும் கிடையாது, பூமியை எவ்வளவோ கர்த்தர் ஆசீர்வச்சு வச்சிருக்கிறாரு, நிலாவுக்கு போகிறத விட்டுட்டான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ரஷ்ய தேசம் நிலாவுக்கு என்ன செய்ய முடியல? போக முடியல. இன்று வரை போக முடியல. ஏன் சொல்லுகிறேன்? இந்த வேதத்தை உயர்த்து, அது உன்னை உயர்த்தும். கரங்குளி தேரில் சொல்லுமா? ஹல்லேலூயா. வேதத்தால் நனைந்திரு, உன்னை நனைச்சிரு, முற்றிலுமாய் சோக்ட் இன் தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருக்கு பயந்தவர், கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எரேமியா சொன்னாரு, அவருடைய வார்த்தைகள் கிடைத்தவனே அவைகளை உட்கொண்டேன், எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து கழி கூர்ந்ததில்லை, உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்திருந்தேன். பரியாசக்காரர் உட்கார இடத்துல நான் உட்காரல, வசனம் கிடைச்சோன்னு வசனத்தை சாப்பிட்டு உட்கார்ந்தேன். ஆனால் சவித்த அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? சலிப்பினால் என்ன செஞ்சிரு நிரப்பினு. இந்த வசனத்தை கை கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த வசனத்தை உட்கொண்டாலும் கை கொள்வது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த வசனத்தை பேசினா யாருக்குமே என்ன செய்யாது? பிடிக்காது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சத்தியத்தை பேசி பாருங்கள், யாருக்குமே உங்களை என்ன செய்யாது? பிடிக்காது. அதே தான் எசேக்கியேலுக்கும் நடந்தது. எசேக்கியேல் சொல்கிறார், மனுபுத்திரனே நீ காண்கிற இதை புசி. அப்பொழுது வாயை திறந்தேன், அந்த சுருளை எனக்கு தேவன் புசிக்க கொடுத்தார். நீ வாங்கி புசின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். ஆனால் அவருடைய வார்த்தையை புசித்த எசேக்கியேலுடைய வாழ்க்கையிலும் கசப்பு தான் என்ன செஞ்சிச்சு இருந்தது. அவர் சொன்னதை யாரும் என்ன செய்யலை, கேட்கலை. இன்றைக்கி நம்மளும் கூட எவ்வளோ சொல்கிறோம், சபையில் எவ்வளோ ஆலோசனை சொல்கிறோம், கேட்கறதுக்கு தான் ஆள் என்ன செய்யலை இல்லை. ஆனாலும் கூட அவருடைய வார்த்தையை பற்றிக்கொள். கரங்குளி தேரில் சொல்லுமா? அவருடைய வார்த்தையை பற்றிக்கொள். அவருடைய வார்த்தை தான் உன்னை உயர்த்தும். அவருடைய வார்த்தை தான் உன்னை உயிர்ப்பிக்கும். அவருடைய வார்த்தை மாறாதது. அவனுடைய பரிசுத்த நாம மயப்படுவதாக. மூன்றாவதாக சங்கீதம், முதலாவது சங்கீதம் 3 வசனத்தில் வேதம் சொல்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க,
நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டது. மூணாவதாக, முதலாவதாக நான் சொன்னேன், உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல். துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தவெல்லாம் அவன் ஒன்றையும் சாதித்ததா விதத்தில் சொல்லப்படவில்லைங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தவர்கள், அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுக்குறக்கு நிறைய பேர் இருந்தான், எவன் ஆலோசனையும் நிலச்சி நிற்கல, எல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு. அப்போஸ் நான் பவுல் ரோமாபுரிக்கு போய் கொண்டிருக்கிறார். அப்போ கடலில் பயங்கரமாக காற்று வீசி கொண்டிருக்குது, கொந்தளித்து கொண்டிருக்கிறது. கேப்டன் மாலிமிட்ட போய் கேட்குறான், மாலிமி சொல்கிறார் அருமையாக இருக்குது போகலாம், பவுல்கிட்ட கேட்டால் சொல்கிறார் போகாத, சேதம் ஏற்படும். ஆனால் கேப்டன் மாலிமி சொல்கிறதை கேட்டு கப்பலை எடுத்துக்கொண்டு போகிறான். வேதம் சொல்கிறது யூரோக்ளீனான் இன்னும் ஒரு கொடும் காற்று வீச துவங்கியது. கப்பலில் இவங்க கொண்டு போன எல்லாம் போச்சு, இவர்கள் மாத்திரம் பவுலின் நிமித்தம் உயிர் தப்பி பிழைத்தார்கள். அப்போது நீ யாருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறாய்? யாருடைய ஆலோசனை? விதத்தில் நாம் பார்க்கிறோம், ரெகோபயாம் என்று சொல்லி ஒரு ராஜா இருந்தார், சாலமோனுடைய பையன். இவன் அநேக பரிசுத்தவான்களிடத்தை போய் ஆலோசனை கேட்குறாரு, அப்புறம் இளைஞர்கள்ட்ட வாலிபர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்குறாரு. இவங்க பரிசுத்தவான்கள் சொன்ன ஆலோசனைக்கு எதிரான காரியத்தை வாலிபர்கள் சொல்லுகிறார்கள். இவன் முதியவர்களின் பேச்சை கேட்காம வாலிபர்களுடைய பேச்சை கேட்டான். 10 கோத்திரத்தை ஒரே நாளில் இழந்து போனான், தேசம் ரெண்டாகி போனது. அப்போது துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அன்பு தேவ பிள்ளைகளை, நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் உறவினர்கள் மத்தியிலும் சபையிலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டீர்களா? ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டீர்களா? பாருங்கள், எங்களுடைய குடும்பத்தில், எங்கள் அம்மாவுடைய குடும்பத்தில், எங்கள் ஒரு குடும்பம் மாத்திரம் நாங்கள் நகை போட்டிருக்க மாட்டோம். மிச்சம் எல்லாரும் அவ்வளோ நகை போட்டிருப்பாங்க, பட்டு சேலை கட்டியிருப்பாங்க. இப்போ கல்யாண வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எல்லாரும் அவ்வளோ தக தக தக்கன்னு வருவாங்க, நாங்கள் மட்டும் பரிதாபமான ஆட்கள் மாதிரி அங்கே போவோம். ஏன்னா நகை போட்டிருக்க மாட்டோம், எங்கள் குடும்பத்தில் யாருமே பட்டு சேலை என்ன செய்ய மாட்டோம், கட்ட மாட்டோம், ரொம்ப விலையிறந்த ட்ரெஸ்லாம் போட்டிருக்க மாட்டோம், சாதாரண ஆடை தான் உடுத்திருப்போம். ஆமாம், அவங்க பேசுனா பூரா பிஸ்னஸை பற்றியே பேசுவாங்க, அங்கே நிலம் வாங்கியிருக்கோம், இங்கே நிலம் வாங்கியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், இதே தான் பேசுவாங்க. நமக்கு பேசுகிறதுக்கு வசனத்தை தவிர வேறு ஒன்றும் நம்மகிட்ட இருக்காது, அவங்க கூட உட்காந்து பேசவும் முடியாது. ஆமாம், எங்கள் உறவு கல்யாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை மட்டும் தனியாக அடையாளம் பிடிச்சலாம், எங்களை தனியாக தெரியும். ஆனால் நாங்கள் அவங்கள மாதிரி மாறலை, நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் அனைவரும் எங்களைப் போல மாறினார்கள். கரங்குழி தெரியல சொல்லுமா, எங்கள் அம்மா குடும்பத்தில் அத்தனை பேரும் எல்லாத்தையும் தூர வச்சுட்டு இன்றைக்கி இயேசு தான் என்று சொல்லி அநேகர் சுபிசேஷ ஊழியத்தை செய்கிறார்கள், பறைசாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், எங்களுடைய மாமாமார்கள் முதற்கொண்டு அத்தனை பேரும் தொழிலெல்லாம் அவங்க இதில் தொழிலில் கவனம் செலுத்துவதை விட வேதத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவ வார்த்தைக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களும் ஆவிக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள், தேவனை உயர்த்துகிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க, உலகத்தை புறம்பு தள்ளிட்டாங்க. அப்போ நீ பரிசுத்தவனாக இருந்தேன்னு சொன்னால் ஒரு கூட்டத்தை பரிசுத்தவனாக மாற்ற முடியும். நீ ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வாழ்ந்தேன்னு சொன்னால் ஒரு கூட்டத்தை பிரித்தெடுக்கப்பட்டவனாக மாற்ற உன்னால் முடியும். இரண்டாவதாக, வேத வசனத்தால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. டக்குன்னு உனக்கு வசனம் ஞாபகத்துக்கு வரணும், டக்குன்னு வசனம் ஞாபகத்துக்கு வரணும். எத்தனை பேருக்கு ஞாபகத்துக்கு வருது? அதனால தான் பைபிளை படி, பைபிளை படி. இந்த பரீட்சை வைக்கிறோமே, யாராவது அதை அவங்க எல்லாரும் அற்பமாக நினைக்கிறாங்க, அனைவரும் பேர் அநேகம் பேர் அற்பமாக நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அநேக திருச்சபைகளை பாருங்கள், வேதத்தில் நிறைந்திருக்கிற, வேத ஞானத்தில் நிறைந்திருக்கிற திருச்சபைகள்லாம் இப்படி பறிச்சு வச்சு, படிக்க வச்சு, ஜனங்களை சபையில் இருக்கிற விசுவாசிகளெல்லாம் படிக்க வச்சு, வேதத்தை படிக்க வச்சு, பரீட்சை எழுத வச்சு, அப்படித்தான் அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார்கள். அதனால தான் இதையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கரங்குழி தேரலை சொல்லுமா, நீங்கள் இதில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், படிங்க, வசனத்தை படிங்க. ஒரு 30 அதிகாரம் தானே, அதை படித்து எழுதலாமே. சங்கீதத்திலலாம் படித்து எழுதணும்னா அவ்வளோ கஷ்டம், ஆனால் அந்த வசனம் என்றைக்குமே உங்களுக்கு மறக்காதுங்க, டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும், வசனம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு பிரச்சனையா, ஒரு சூழ்நிலையா, ஒரு துயரமா, துன்பமா, உடனே வசனம் பேசும் உங்களோடு கூட. வசனம் இருதயத்தில் இருந்தால் தானே. இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் உள்ளத்தில் என்ன செய்யலை, இல்லை, சினிமா பாட்டும் உலகமும் தான் உள்ளத்தில் என்ன செய்யுது, இருக்குது. மூன்றாவதாக, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு.
நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த நீர்க்கால்கள்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்கிறது யோவான் 7:37 வாசிக்கவனா, விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அவர் தம்மை அடைய போகிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்தாவியை குறித்து என்ன செஞ்சார்? பேசினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ தேவ ஆவியானவர் உன்னுடைய உள்ளத்தை நிரப்பி இருப்பார் என்று சொன்னால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்ப. ஏன்னா நீ மாம்சத்தின்படி நடக்க மாட்டேன், நீ ஆவியின்படி நடப்ப. ஆவியானவரால் நீ நிரப்பப்பட்டவனே நீ நடப்ப. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, பிசாசு உன்னோடு கூட போராடுகிறானா? உலகம் உன்னோடு கூட போராடுகிறதா? இப்போ வேதம் சொல்கிறது மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. நம் யாரும் எழுதி பண்ணியிருக்கலாமா? ஹாலலூயா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஐ எம் அ பிளஸ்ட் பர்சன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹாலலூயா. ரீமானா துலா பாரகா நதன மரதன மரபல துரா பரபலதன மரபலபா. ஹாலலூயா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அறிந்து நான் ஆசீர்வாதமாய் வாழும்படி, ஓ ஹாலலூயா, தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று அறிந்து நான் அதற்கேற்றபடி வாழ எனக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலலூயா. யூ ஆர் அ பிளஸ்ட் பர்சன், யூ ஆர் அ பிளஸ்ட் பர்சன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்ல கவனியா, யோசேப்பை குழியில் தூக்கி போட்டாங்க, யோசேப்பை குழியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்ததுனால வேதம் சொல்கிறது அவன் காலில் எல்லாரும் வந்து விழு, எவன் குழியில் போட்டானோ அவனை காலில் விழும்படி கர்த்தர் மாற்றினார். அது மாத்திரமல்ல, இவனுக்கு தீங்கு செஞ்சோம், இவனை கொலை செய்ய பார்த்தோம், இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிறான், இவன் நம்மளை கொன்று போடுவான்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, பழி வாங்குவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யோசேப்பு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அறிந்திருந்தபடினாலே அவன் அவங்கள பார்த்து சொன்னான், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் அந்த வனாந்திரத்தில் இருந்து கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் எல்லோரும் இங்கே வாங்க, உங்களுக்கு எல்லோரும் வீடு கட்டித்தரேன், உங்களுக்கு எல்லோரும் இடத்த தரேன், உங்களை வாழ வைக்கிறேன், உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளும் செய்கிறேன், என்னோடு வந்து வாழுங்கள் என்று சொல்லி எவர்கள் ஜீவனை பறிக்க நினைத்தார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்த மனிதன் தான் யோசேப்பு. காரணம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி தேவன் நன்றி செலுத்தலாமா? ரீமா நாதுல்லா பாராக்கா நாதாரபாலா பாராபாலாபா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஓ, அதற்கேற்றபடி வாழ்கிற கிருபை எனக்கு தாருங்க ராஜா, அதற்கேற்றபடி ஜீவிக்கிற கிருபையை தாருங்க ராஜா. என் வாயிலிருந்து சாபம் வரக்கூடாது, என் வாயிலிருந்து ஆசீர்வாதம் தான் வரணும். என் வாயிலிருந்து உலக ஆண்டவரே வார்த்தைகள் வரக்கூடாது, வேத வார்த்தைகள் தான் வரணும். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் சிந்தையில் உலகம் இருக்கக்கூடாது, வேதம் தான் இருக்கணும். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீமானா தூராபா லபாரபா லபா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாருங்க. ஓ பாக்கியவான் என்று சொன்னீரே, பாக்கியவான் என்று சொன்னீரே, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாருங்க. வேத வார்த்தையால் என் இருதயத்தை நிரப்புங்க, வேத வார்த்தையால் என் சிந்தையை நிரப்புங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த வேதத்தை உயர்த்த எனக்கு கிருபை பாராட்டுங்க, வேதத்தை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, வி தேங்க் யூ ஜீசஸ். வேதம் சொல்கிறது நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து. பாருங்க, ஆண்டவர் ஒரு மரத்தை போய் பார்க்குறாரு, அதில் ஏதாவது கனி இருக்குமான்னு. அந்த மரத்தில் என்ன இல்லையா? கனி இல்லை. வேதம் சொல்கிறது கர்த்தர் சபிச்சார். அதுக்கப்புறம் இவங்க திரும்பி வரும்போது பார்த்தா அந்த மரம் எப்படி இருந்துச்சு? பட்டு போயிருந்துச்சு. அப்போது பாருங்கள், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? கனிகள் இருக்கும், நற்கனிகள் இருக்கும், நற்கனிகள் இருக்கும். ஆமாம், வேறொரு ஓமையை சொன்னாருன்னு சொல்லி போட்டிருக்கு. அதில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு தோட்டத்துக்கு வராரு, அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் ஒரு கனி இல்லை அதில். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தை எடுத்து போடு. இப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா இன்னொரு ஒரு வருஷம் பார்ப்போம், இது கனி கொடுக்குதான்னு இன்னொரு ஒரு வருஷம் பார்ப்போம். சரி, அதை பராமரி, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி, நீர் பாய்ச்சி, அது கனி கொடுக்குதான்னு பார்ப்போம். அப்போது விதம் சொல்கிறது ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய வாழ்க்கை கனியுள்ளதாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய வாழ்க்கை கனியுள்ளதாக இருக்கும். எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, வி தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ நமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு காலத்தில் கனியை கொடுப்பேன், இலையுதிரா மரம் போலிருப்பேன், செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர்.
நீர் கால்கள் ஓரம் நடப்பட்டு காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போலிருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். உன் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால், உன் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். ஓ, கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டேன், அவரே என்னை ஆதரித்தார். அப்போ இந்த விண்வெளிக்கு போன வீரர்களுடைய வாழ்க்கை சரிதை என பார்த்துட்டு இருந்தேங்க. அவர் வசனத்தை வாசிச்சாருன்னு சொன்னேன். அவர் மனைவியை காட்டினாங்க, அவங்க நேர் முழங்கால் படிக்கிட்டு அவர்கள் ஜெபிக்கிறதை காட்டுகிறார்கள். டாக்குமெண்ட்ரியில், டாக்குமெண்ட்ரியில், இது ஏதோ கிறிஸ்தவ ப்ரோக்ராம் கிடையாது, டாக்குமெண்ட்ரியில் அவங்க காட்டுறாங்க. அவங்க நேர் முழங்கால் நின்று ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள், ஜெபிக்கிறதை காட்டினான். நீல் ஆம்ஸ்ட்ராங் மாத்திரம் நிலாவுக்கு போல, அவரோடு கூட இன்னொருத்தர் போனார். அவர் பேர் பஸ் ஆல்ட்ரின். பஸ் ஆல்ட்ரின் அவரை குறித்து சொல்லும் பொழுது, அவர் அவருடைய போதகரிடத்தில் போய் ஜெபித்து திருவிருந்து வாங்கி கொண்டு அந்த திருவிருந்தை தன்னோடு கூட எடுத்து கொண்டு போய் நிலாவில் போய் திருவிருந்து அவர் எடுத்தார்னு சொல்லி அவரை குறித்து போட்டார். அவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவித்தான், அமெரிக்க தேசமே எதிர்த்தது. ஆனால் அவர் செய்கிறத அவர் நிறுத்தவில்லை. இயேசுவை மகிமைப்படுத்தும்படி, தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்கு தெரிந்தது. இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? வேத வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர்களா? நீங்கள் வேதத்தை உங்கள் இருதயத்தில் நிரப்பியிருக்கிறீர்களா? வசனத்தால் உங்கள் வாழ்க்கையை நிரப்பியிருக்கீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க. அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், வசனத்தை உயர்த்தினபடினாலே, வார்த்தையை உயர்த்தினபடினாலே, வலது கரத்தை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். துன்மார்க்கருடைய வழியில் என் கால் நிற்காது, பரியாசக்காரனுடைய பாதையில் என் கால் நிற்காது, பரிசுத்தவான்களோடு சஞ்சரிப்பதை நான் நாடுவேன், உம்முடைய வசனத்தை வேதத்தை தியானிப்பதை நான் நாடுவேன், பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கிறதை நான் நாடுவேன். ஓ ஹல்லேலூயா, எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணி வலது கரத்தை உயர்த்தி ஒரு 10 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உம்முடைய ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறபடி ராஜா, ஓ ஹல்லேலூயா, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, ஹல்லேலூயா. ஓ, பாக்கியவானுக்கு வேதத்தில் காட்டப்பட்டிருக்கிற இந்த மூன்று அடையாளங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் எங்களுக்கு அடையாளமாய் தருவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தால் நனைந்திருக்கிற வாழ்க்கை, நிரப்பப்பட்டு வேத வாசனத்தில் மூழ்கியிருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. ஓ ஹல்லேலூயா, நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு பரிசுத்த ஆவியால் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிற கிருபை எங்களுக்கு கொடுங்க. ஆவியின் கனிகளால் எங்கள் வாழ்க்கையை நிரப்பி இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எங்கள் சபையில் இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை, வாலிபர் முதல் பெரியோர் வரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அதற்கேற்ற வண்ணம் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்கள் வாழ்க்கையை அதற்கேற்றபடி அமைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்வீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மூன்று அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில் கரங்களை சொல்லுமே, நான் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
உங்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் துணை பாதுகாவல் நம்ம ஊரிடம் இருப்பதாக நம்மை ஆசீர்வதிப்பதாக.